நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவோம், ஓம் சுவாமியே சரணமையப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில வீட்டில் தேவையற்ற உறவுகள். தேவையற்ற உறவுகள்னால், சின்ன குழந்தைங்களாக இருக்கும் போது தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து சின்ன பிள்ளைங்களோட லைஃபுக்கு எடுத்து விட்டு போயிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க சுய ஜாதகங்கள் அந்த நேரத்தில் இந்த குழந்தைகள் வந்து தப்பான விஷயத்துக்கு போகணும் மாட்டிக்கணும்னு. அதே மாதிரி அந்த இள வயதில் இருக்கக்கூடிய அந்த 20-25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வகையான என்சைம்ஸ் மாற்றத்தினால ஒரு சில பேர் தவறானவர்களோட போய் தொடர்புகள் ஏற்பட்டுக்கிறதும், அதுக்கப்புறமா அஜிஜோ நம்ம தப்பு பண்ணுறோமேனு ஃபீல் பண்ணுறதும், அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்துடும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது சில நேரங்களில் பல குடும்பங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்படிங்கும்பொழுது அவங்களால வெளியவும் சொல்ல முடியாமல், என்னடா நம்ம பொண்ணு இப்படி பண்ணுறாங்களே, என்னடா நம்ம பையன் இப்படி பண்ணுறானே, வெளியவும் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் வந்துடுது. அதே மாதிரி இந்த கணவன்மார்களுக்கும் இது பொருந்தும், மனைவிமார்களுக்கும் இது பொருந்தும். இந்த மாதிரி விஷயங்களில் டிஸ்பைட் ஆஃப் எனி திங், அதில் யாருமே இதில் விதிவிலக்கே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களில் அந்தந்த வயதிற்கு தகுந்த மாதிரி தப்பு தப்பாக போகும்பொழுது நல்ல உறவுகளை விட்டு வெளியே போயிடுறாங்க. இது வந்து அவங்களுக்கு அந்த குடும்பமே ஸ்தம்பிச்சு போயிடும். நல்லா சந்தோஷமாக இருந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தன் உள்ளே பூந்துருவான், இல்லை யாராவது ஒரு பெண்மணியோ ஏதோ ஒரு ஆண்மகனோ உள்ளே பூந்து அந்த குடும்பத்தை ஒரு வகையாக பண்ணிடுவாங்க. அப்போ அந்த குடும்பமே ஷேக் ஆகி போயிடும் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைத்தில். இந்த மாதிரி ஒரு வேளை உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இருப்பினும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுதுன்னா, இதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு காரணம் என்ன இருக்குன்னா, ஜனனகால ஜாதகத்தில் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வீழணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக வீழ வைக்கும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, உடனடியாக அந்த மாதிரி விஷயம் வந்துடுதுன்னா சுய ஜாதகத்தை, எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா சில பேர் கூப்பிட்டு கேட்கும்போது என்னங்க எதாக இருந்தாலும் ஜனனகால ஜாதகம் ஜனனகால ஜாதகம்னு சொல்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி கேட்டாலே உடனே சொல்லிடுறாங்க. நான் தப்பாக யாருக்கும் இது வரைக்கும் ஜனனகால ஜாதகம் பார்க்காம இதை நீங்கள் பண்ணுங்க நான் சொன்னதும் கிடையாது, நீங்கள் என்கிட்ட தயவு செஞ்சு வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் கேட்டதும் கிடையாது. விருப்பப்படுறவங்க வாங்கன்னு நம்ம சொல்கிறோமே ஒழிஞ்சு, ஏன் நான் ஜனனகால ஜாதகத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பிளானட்ஸ் வந்து ஒரு நல்லவங்களையே கெட்டவங்களாக்கி காட்டும், கெட்டவங்களை நல்லவங்களாக்கி காட்டும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள், ஒருத்தவங்க அவ்வளோ நல்லா இருப்பாங்க, அப்படியே சுய ஒழுக்கத்தோட உச்ச கட்டத்துக்கு இருப்பாங்க, அந்த காலங்கள் மாறும்போது அப்படியே மாறிடுவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அந்த ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸோட அதவையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் மூலமாக அதை சரி செஞ்சுட்டு இதையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக மாற்றங்கள் நிகழும். சரி, இப்போ இதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு வேளை ஒரு ரெண்டு விஷயம் வச்சுக்குவோம், இதில் யார் இருக்காங்க இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாதுங்கிற ஆஸ்பெக்ட்லேயே இதை பண்ணுவோம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு மந்திரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இது இந்த வீடியோ முடித்த உடனே வித்தவுட் ஃபெயில் நான் உங்களுக்கு கீழேயே டைப் பண்ணிடுவேன். ஏன்னா சில மந்திரங்கள் நான் சொல்லாமல் விட்டது உங்களுக்கும் வருத்தமாக இருக்கும்னு தெரியும். பட் இருந்தாலும் ஒருவேளை நான் படிக்கிறதா இருந்தாலும் உங்களோட விருப்பத்தோடு நான் படிச்சிடுறேன். ஓம் தேவா தேவா சேனாதி லிங்கமுடி ஆயுச்ச சுவாகா. சரிங்களா? ஓம் தேவா தேவா சேனாதி லிங்கமுடி ஆயிச் சுவாகா. ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யுங்கள், இதை மனசுக்குள்ளே ஜபம் செய்யுங்க. இது அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரையாஷ்டமி வளர்பிரையாஷ்டமிலாம் ஆரம்பிக்கிறது. இந்த மந்திரத்தை நான் கீழையும் டைப் பண்ணி தரேன். இந்த மந்திரத்தை ஜபம் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் மனசார யாரை நினச்சிக்கணுமோ விநாயகப் பெருமானை நினச்சிக்கணும், அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கணும், அதுக்கப்புறமா உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வத்தை நினைஞ்சிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் செய்யுங்க. இப்போ நீங்கள் யாரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், இப்போ நீங்கள் ஒருவேளை மனைவியாக இருக்கீங்க, கணவனுக்காக ஜபம் பண்ணுறீங்கன்னா நீங்களும் உங்கள் கணவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஃபஸ்ட்டு சங்கல்பம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ ஒரு தகாத ஒரு தேவையில்லாத உறவில் போய் மாட்டின்ட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த உறவு வந்து கெட்டதுகள் விலகி நல்லது வந்து சந்தோஷமாக எங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமியை நினச்சிண்டு ஒன்றா சங்கல்பத்தை, சங்கல்பம்னா பிரார்த்தனையை முன்னாடி வச்சுக்கணும், இல்லைன்னா அந்த பூஜையை முடிச்சுட்டு பின்னாடி வைக்கணும். இது ரெண்டுத்துக்கு மத்தியத்தில் போய் சுவாமி வழிபாடு இந்த மந்திரங்கள் ஜபம் பண்ணும்போது அதை போட்டு மனசுலேயே போட்டு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அந்த மந்திர உச்சாரணங்கள் குறைஞ்சி போயிடும். அப்போ நீங்கள் இதை மனசார நீங்கள் செய்ய நல்லது நடக்கும். இதுக்கு ஒரு தாந்திரிக ரீதியான விஷயம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு தட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அது மேக்னெட் தொட்டா அதாவது மேக்னெட் வச்சிங்கன்னா அது ஒட்டணும். அந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா வேப்பெண்ணெயை நல்லா தடவி விட்டுருங்க. வேப்பெண்ணெயை தடவி விட்டுட்டு
அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், வேப்பெண்ணையை விடக்கூடாது, லைட்டாக தடவி விட்டுறணும். தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நல்லா உப்பை போட்டு நல்லா தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கறி கறி கட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, கறித்தூள் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு நல்லா தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா, அந்த இதில் அந்த ஒரு தட்டு இருந்ததுன்னா, சின்ன தட்டாக இருந்தாலும் சரி பெரிய தட்டாக இருந்தாலும் சரி, இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சென்டரில் ஒரு சூடன் இல்லை பச்சைக்கற்பூரம் வச்சுக்கிறது நல்லது. பச்சைக்கற்பூரத்தை வச்சுக்கோங்க. இதை சுற்றி என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 10 இது எடுத்துக்கோங்க. மொத்தம் 11 இருக்கணும், சென்டரோடு சேர்த்து 11 இருக்கணும். அப்போ 10 சுற்றி வச்சுருங்க. வச்சுட்டு இதை ஒவ்வொரு இதை எரிய விடுங்க. இதை நேராக இரவு நேரத்தில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுங்கன்னா, எரிய விட்டுருங்க. இப்போ நீங்கள் இந்த மந்திர உச்சாரணத்தை பண்ணுங்கள். இந்த மந்திர உச்சாரணம் செய்யும் போது தெற்கு திசை நோக்கி பண்ணுங்கள். இந்த தெற்கு திசை நோக்கி பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாய்க்குள்ளே கசப்பான சில பொருள்களை போட்டுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு வேப்பிலையை கடிச்சிக்கலாம், இல்லை உப்பை தூக்கி வச்சுக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்களை வச்சு போட்டுக்கிறது, வாயில் போட்டுக்கிறது கசப்பான பொருளாக இருக்கணும். வே அப்படிங்கிற மாதிரி கசப்பாக இருந்தாலும் சரி, ஆனால் வாய்க்குள்ளே போட்டுட்டு நீங்கள் விடாமல் ஜபம் பண்ணுங்கள். இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்க 108 தடவை ஜபம் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது நீங்கள் தொடர்ந்து நான் விடாமல் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா 54 தடவை சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்லணும், இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லணும். அப்போ இந்த கசப்புத்தன்மையோடு நீங்கள் வச்சுன்னு இந்த இதை நீங்கள் விடாமல், இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், அதை அணைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அணைஞ்சு போனால் பரவாயில்ல, பட் அந்த மந்திரத்தை விடாமல் 54 தடவையோ 108 தடவையோ செஞ்சுட்டு இதுக்கப்புறமா இந்த இது பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த தடவி வச்சுருக்கிறது இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை ஒரு கருப்பு கலர் துணியில் அப்படியே வாரி எடுங்க. வாரி எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு ஓரமாக வைங்க. இந்த பூஜைகள்லாம் முடிச்சு இந்த ஒரு 48 நாள் பூஜைகளை வச்சு தினசரி பண்ணுங்கள். இதில் அன்பார்ந்த சகோதரிகளாக இருக்கீங்கன்னா, இந்த பூஜையை செய்யும் பொழுது இடையில் வரக்கூடிய அந்த மாத விஷயங்கள் வந்து 5 செய்யக்கூடாது. இதை நீங்கள் செஞ்சிட்டே வாங்க. இந்த டயத்துக்குள்ளேயே அவங்க தீய விஷயங்களை நோக்கி போகிறவங்க வந்து தடம் மாறி நல்ல விஷயத்துக்கு திருப்பியும் வர்றதுக்கான இது ஒரு தாந்திரிக பூஜைங்க. இதை நீங்கள் செய்ய நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இது பயன்படும். இதை எக்காரணத்தை கொண்டும், அடுத்தவர்களோட பர்சனல் லைஃபுக்காகவோ இல்லைன்னா நீங்கள் அடுத்தவர்களாக செயல்பட்டு அடுத்தவங்களுக்காக நான் இதை வச்சு காசு சம்பாதிச்சு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கனாலோ இது பலிக்காது. இது உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் உங்களுக்கான விஷயங்களுக்காக பண்ணுனா பலிக்குமே ஒழிஞ்சு, இதை வச்சு நான் ஒருத்தருக்கு நான் பண்ணித்தரேன், இதை வச்சு நான் காசு சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா இது பலிக்காதுங்கிறது தான். இது ஒரு இந்த இடத்துல ஒரு குருவாக சொல்லக்கூடிய விஷயம். அப்படி நீங்கள் தெரிஞ்ச மந்திரம் தெரிஞ்சவராக இருந்தீங்க அப்படின்னா அதோடய சக்தி என்னன்னு உங்களுக்கும் தெரியும். அதனால் இது எந்த காரணத்தை கொண்டும் நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமே ஒழிஞ்சு, இது அடுத்தவங்க குடும்பத்துக்காகலாம் செஞ்சால் ரொம்ப தப்பாக தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இது மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறதும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்கிற மாதிரி, இந்த பூஜைகள் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசை இது வந்து குருக்காணிக்கைன்னு போட்டுட்டு மொத்தமாக எடுத்து சிவாலயத்துலேயோ காளி கோயிலையோ கொண்டு போய் இதை நீங்கள் போய் சேர்த்துறும்போது அது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு உறுதியாக கொடுக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் 11 வரை நம்ம லைவ் செஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் நீங்கள் வந்து பங்கேற்கணும். அடுத்த வாரம் வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் நடத்துவோம் சரிங்களா. அப்படி நம்ம வரலை ஒரு வாரம் வரலைன்னா முன்னாடியே அந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லிடுவோம். அப்போ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரான 8110933000 நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி தகவல்களை கேட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சில பரிசு பொருட்களும் நம்மளுடைய நேயர்களுக்காக ஆன்மீகம் சம்மந்தமாக கொடுத்துட்டுருக்கோங்கிறது தான் உண்மை அன்பர்களே. மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.